நவம்பர் மாதம் 30ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைவர்களின் தலைவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தாம் ஒருவராய் மாபெரும் அரும் செயல்களை புரிபவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருப்பாடு 136:1-4 முடிய உலரை வசனங்கள். அம்மன்பு தகப்பனே, திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து கொண்டு உமை தாழ்பணிந்து தென்றனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த நாளுக்காக, இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்ததற்காக, எங்களை பராமரித்ததற்காக, எங்களை தூக்கி சுமந்ததற்காக, எல்லா விதமான ஆபத்துக்கள் இருந்தும் விபத்துக்கள் இருந்தும் எங்களை பாதுகாத்து அப்பா, இது வந்த இரவு நேரத்தை காணும்படிக்கு எங்களை ஒரு சமூகமாக, ஒரு திரு அவையாக நீர் அழைத்து வந்ததற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லி துதிப்பாடி மகிழ்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்னப்பா. இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் நாங்கள் வந்து நிற்கும் பொழுது அப்பா, இந்த மாதம் முழுவதும் நீ நடத்தி வந்த விதங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த மாதத்தை தொடங்கும் பொழுது எத்தனையோ விதமான கவலைகள், பாரங்கள், எத்தனையோ விதமான காரியங்களை குறித்து எங்களுடைய ஆழ் மனதில் இருந்த போராட்டங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தை கடத்துவேனா? இந்த மாதத்தினுடைய தேவைகளை என்னால் சந்திக்க முடியுமா? இந்த மாதம் எப்படி இருக்கப் போகிறதோ என்ற பய உணர்வுகளோடு, கலக்கங்களோடு நாங்கள் இந்த மாதத்தை தொடங்கினோம். ஒவ்வொரு நாளையும் நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு நாளின் பக்கத்தையும் நாங்கள் திருப்பி பார்க்கும் பொழுது அப்பா, எண்ணற்ற அற்புதங்கள், எண்ணற்ற அதிசயங்கள் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே நீர் எங்களை நடத்தி இருக்கிறீர் ராஜா. உடைய பணிவிடையின் தூதர்களை எங்களுக்கு முன்பதாக அனுப்பினீர். நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். உடைய பரலோக ஆசீர்வாதத்தால் நிரப்பியிருக்கிறீர். உடைய பூலோக ஆசீர்வாதத்தால் நிரப்பியிருக்கிறீர். ஆண்டவரே, அப்பா, எத்தனையோ மனிதர்கள் எதிர்பாராத விதத்தில் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்திருக்கிறார்கள். எத்தனையோ விதத்தில் ஆண்டவரே, இதோடு என்னுடைய கதை முடிந்து விட்டது, இதோடு என்னுடைய நம்பிக்கையெல்லாம் அற்றுவிட்டது என்ற சமயங்களிலும் கூட ஒரு புதிய நம்பிக்கையை, ஒரு புதிய வெளிச்சத்தை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறதை நாங்கள் உணர்ந்து நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சந்தித்த மனிதர்கள், சந்தித்த சூழ்நிலைகள் அப்பா, எல்லாவற்றிலும் நீர் கூடவே இருந்திருந்ததற்காக நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ நேரங்களில் தோல்விகளை சந்தித்திருக்கிறோம். எத்தனையோ நேரங்கள் அப்பா, நாங்கள் மனம் தோய்ந்து, மனம் கசிந்து அழுதிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய படுக்கையில் கண்ணீர் வடித்திருக்கிறோம் ஐயா. யாரிடமும் சொல்ல முடியாத அளவிற்கு பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஆண்டவரே, போராட்டங்களை, நெருக்கடிகளை, நிந்தை அவமானங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆனாலும் கூட ஒரு நொடி பொழுது கூட, ஒரு நாள் கூட நீர் எங்களை விட்டு விலகவில்லை, எங்களை கைவிடவும் இல்லை. எங்களை விட்டு கொடுக்காத தெய்வம் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளையும், எல்லா தீமையான சூழ்நிலைகளையும் கூட, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளையும் கூட அப்பா, நீர் நம்பிக்கையுள்ள சூழ்நிலைகளாக, நன்மையான சூழ்நிலைகளாக மாற்றி எங்களுக்காக நீர் போராடி இருக்கிறீர். எங்களுக்காக நீர் வழக்காடி இருக்கிறீர். எங்களுக்குள் இருக்கிற நீர் பெரியவர் என்பதை நீர் எங்களுக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறீர். உனக்காக நான் யாவையும் செய்வேன், செய்து முடிப்பேன் என்று நீர் வாக்குத்தத்தம் கொடுத்து படியினால எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீராச்சா. நன்றியோடு நாங்கள்மே ஆராதிக்கிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் எவ்வளவுமே ஆராதித்தாலும், எவ்வளவு நாங்கள் உண்மை துதித்தாலும், உம்முடைய அன்புக்கு அப்பா, உம்முடைய இரக்கத்திற்கு அது ஈடு இணை ஆகாத ஆண்டவரே. அப்பா, திருப்பாடல் ஆசிரியர் பாடுவது போல அப்பா, ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலை அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு அப்பா, மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து உம்முடைய பெயரை நாங்கள் தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே, உமை ஆராதித்துக் கொள்கிறோம் ஐயா. உமக்குரிய ஆராதனைகளை, நன்றி வழிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, தூய உள்ளத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள் என்ற அந்த வசனத்தின்படி அப்பா, தூய உள்ளத்தோடு நாங்கள் உண்மை தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கியுமே ஆராதிக்கிறோம் ஐயா. தாய் கன்னிமரியாளோடும் எல்லா வானத்துதர்கள், புனிதர்கள், சகல மறைசாட்சிகள், வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவி சாய்த்தார். சாவின் கயிறுகள் என்னை பிணித்து கொண்டன. பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டன. துன்பமும் துயரும்
பெயரும் என்னை ஆட்கொண்டன. நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன். ஆண்டவரே என்னை காத்தருளும் என்று நான் கெஞ்சினேன். ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர், நம் கடவுள் இரக்கம் உள்ளவர். எளிய மனத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாங்களும் கூட அறிக்கையிடுகிறோம். அப்பா, நீர் அருளும் நீதியும் கொண்டவர், தாழ்த்தப்பட்ட எங்களுக்கு மீட்பளிக்கிறவர், எளிய மனதோராய் திக்கற்றோராய் இருக்கிற உடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவர். ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக எத்தனையோ பேர் எழுந்தாலும், சாவின் கயிறுகள் எங்களை பிணித்தாலும், எத்தனையோ துன்பத்தின் ஊடாக நாங்கள் கடந்து சென்றாலும், கரடுமருடான பாதைகள் பாலைவனத்தின் பாதைகளின் ஊடாக நாங்கள் நடந்து சென்றாலும், நீர் எங்களோடு கூட இருப்பதனால அப்பா நாங்கள் எதை குறித்தும் பயப்பட மாட்டோம். ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார். நமக்கு தம் ஆசியை அளிப்பார். இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார். ஆரோனின் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார் என்ற அந்த வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதிப்பதே உம்முடைய திட்டமா இருக்கிறது. எங்களை ஆசீர்வதிப்பதே உம்முடைய வாஞ்சையா இருக்கிறது. ராஜா, இந்த ஜப வேலையில அப்பா நன்றியோடு நாங்கள் மீ ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா இன்றைய நாளிலும் கூட எங்களுடைய தாய் திருச்சபை புனித அந்திரேயாவுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. ஆண்டவரே, உம்மோடு பயணித்த இதோ அப்பா தன்னுடைய தொழிலான மீன் பிடிக்கும் தொழிலை விட்டுவிட்டு, இதோ என்னை பின்செல் என்று நீர் அழைத்ததின் மாத்திரத்துல எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, அப்பா அந்திரேயாவும் அவருடைய சகோதரான பேதுருவும் வலை வீசி கொண்டிருந்த அந்த சமயத்துல என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவன் ஆக்குவேன் என்று நீர் அழைத்ததின் மாத்திரத்துல வலைகளை விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினார்கள். வாழ்நாள் முழுவதும் உங்க கூடவே நடந்தார்கள். அப்பா, உம்மை தன்னுடைய கடவுளாக மீட்பராக ஏற்றுக்கொண்டார்கள். இறுதி மட்டும் உமக்காக வாழ்ந்து தன்னுடைய உயிரையும் உமக்காக கொடுத்தார்கள். ஆண்டவரே, உண்மையான சீடத்துவ வாழ்க்கை இதுதான் என்பதை இதோ அந்த புனிதர் வழியாக இன்று நாள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆண்டவரே, ஆமையா, இதோ இயேசு ஆண்டவர் என வாயார் அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார் அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர் என்று சொல்லி உம்முடைய வசனத்தில் எங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறீர். ஆண்டவரே, அப்பா அந்திரேயா உம்மை தன்னுடைய மீட்பராக இதோ உள்ளூர நம்பி தன்னுடைய நாவால் அறிக்கையிட்டு வாழ்நாள் முழுவதும் உம்மோடு கூட நடந்ததுனால அப்பா அவரை நீர் உயர்த்தினீர். ஒரு புனித ஸ்தானத்திற்கு அவரை உயர்த்தி ஆண்டவரே, அப்பா இன்றைய நாள் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா இந்த நம்பிக்கைக்கு அழைக்கிறீர். இதோ எங்களுடைய நாவால மட்டும் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்காமல், எங்களுடைய உள்ளத்தால ஆண்டவரே நாங்கள் உம்மை விசுவசித்து, நீதான் எங்களுடைய மீட்பர் என்று எங்களுடைய நாவால அறிக்கையிட்டு, எங்களுடைய உள்ளத்தால விசுவசித்து உயிர்த்தெழுந்த உம்மை நாங்கள் பற்றி கொண்டு இறுதி வரைக்கும் நாங்கள் வாழும் பொழுது எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பரலோக வாழ்வை அந்திரேயாவோடு நாங்களும் சுவைப்போம் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீரப்பா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, பேர்பட்ட வாழ்க்கையின் கரடுமுரடான பாதைகளும் உம்மை விட்டு விலகாமல் அப்பா உம்மை இருக பற்றி பிடித்து கொள்ளக்கூடிய, உம்மை அறிக்கையிடக்கூடிய, உம்மை அறிவிக்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, அப்பா நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாயிருக்கிறது என்று உம்முடைய வசனத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். அப்பா, திருமுழுக்கின் வழியாக உமால் அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் நற்செய்தியை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ உனக்கு கேடு என்று புனித பவுலடியார் எங்களை எச்சரிப்பது போல, எங்களுடைய வாழ்வாலும் எங்களுடைய சொற்களாலும் எங்களுடைய செயலாலும் எங்களுடைய நடத்தையினாலும் அப்பா நாங்கள் உண்மை அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக, நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பா, இந்த ஜப வேலையில இந்த ஜப இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய தெய்வீக பிரசன்னம் அப்பா, உடைய ஆறுதல் தரும் பிரசன்னம், மகிமை தரும் பிரசன்னம் ஒவ்வொருவரோடு கூட தங்குவதாக. ராஜா, இருதயத்தில் ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலோடு இருக்கிற பிள்ளைகள், விசுவாச வாழ்க்கையில் விசுவாச குறைபாடுகளோடு இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே கடவுள் எங்கே, கடவுள் ஒன்றுவர் உண்டு என்றால் என் குடும்பத்தில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏன் இப்பேற்பட்ட பிரச்சனை என்று ஒரு கேள்விக்குறிகளோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஒரு பெயரளவில் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே உம்மை தன்னுடைய சொந்த இரட்சகராக மீட்பராக கடவுளாக ஏற்று கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை அப்பா, ஒரு பெயர் கிறிஸ்துவர்களாக மட்டுமே வாழ்ந்து கொண்டு அந்நிய தெய்வங்களை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, அப்பா உயிருள்ள தெய்வம் நீர் என்பதை அப்பா அவர்களுடைய வாழ்க்கையில கண்டுகொள்ளும்படி அவருடைய இருதயத்தினை திறந்து விடுவீராக, மனக்கண்களை திறந்து விடுவீராக, இந்த உயிர் தேர்தலுடைய வல்லமை அவர்களும் உணர்ந்து கொள்ளும்படி அப்பா அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் வருவீராக. ராஜா, உலகத்தின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே,
अमेरिया पिनेो आंवरे असन इंटरपोल आंडवर तरपयरी अरिक मंत्रावर एवर मीटरवा आना मीद निकी एव्वा नोकी मंत्रावर मीद निकल्वार अविकपा एव्वा केलुवार अव्वा अवपी अम अपा मकल एतो इच्छब वीपाटी पंगे अने सहोद सहोद इन इन वाकम।